ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரிகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம தாரிகாஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டன் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப பேசாமல் வந்து டக்கு நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டா பேஜ் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணாங்க, கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போடலாம், கார்டன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் காமிக்கிறேன் பாருங்க, நம்ம கார்டனோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்கும். நான் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு, ஸோ அப்படின்றனால தான் நான் வந்து வீடியோ போடலை. ஃபஸ்ட்டு நான் போட்ட கார்டன் வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோவை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றனால நான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கார்டன் வந்து இப்படி தான் இருந்தது, உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். நம்ம கார்டன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இப்படி தான் இருந்தது. இந்த சந்துக்குள்ளே எல்லாமே நம்ம செடியெல்லாம் வந்து போயிருச்சு. இப்போ ஒரு இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காட்டுவேன்னு நினைக்கிறேன் பாருங்கள். அது வந்து பச்சை மிளகாய் கன்று எல்லாமே வந்து நம்மளோடது வந்து போயிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட அந்த பச்சை மிளகாய் கன்று எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் இல்லைங்களா, அதுதான் நம்மளோட விதை போட்டு வந்த பாவக்காய். அதை வந்து பிடுங்கி நான் செம்பருத்திக்குள்ளே வச்சுருப்பேன், அது காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வீடியோ நீங்கள் போய் வந்து பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுக்கு ரோஸ் செடி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்துக்குள்ளே வந்து நான் அந்த குட்டி சந்தட்டை காமிச்சு இல்லைங்களா, அந்த சந்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, பச்சை மிளகாய் செடி அதெல்லாம், தக்காளி செடி அதெல்லாம் வச்சுருந்தது இல்லைங்களா, அந்த வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பாருங்கள். இது வந்து நடந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு வந்து சத்தியமாக வந்து தெரியல. நான் ஸ்கூல் விட்டு வரப்போ தான் இது வந்து நடந்துச்சு. இப்போ வந்து நான் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து அந்த சந்து இருக்குது இல்லைங்களா, அந்த சந்து வந்து குழி தோண்டிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அது வந்து அவங்களோட இடம் தான், நாங்கள் செடி வச்சது எங்களோட தப்பு. நான் அதையும் வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். அந்த சந்துக்குள்ளே செடி வச்சது அவங்களுக்கு வந்து குழி தோண்டணுன்னே வந்து குழி தோண்டியிருக்காங்க. இது வந்து நான் தப்பாக வந்து கண்டிப்பாக நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். அது அவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்க செய்கிறாங்க, அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால அவங்க வந்து குழி தோண்டினாங்க, நம்ம செடியெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான் விஷயமே. ஸ்கூல் வீட்டு வந்து பார்க்குறப்ப எல்லா செடியுமே வந்து வேரோட பிடுங்கி இங்கே வந்து அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. ஸ்கூல் வீட்டு வந்தோடனே எனக்கு சரியான அழுகை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஒவ்வொரு விதை போடுறப்பையும் இந்த செடி கண்டிப்பாக வளரும், இந்த செடி வந்து கண்டிப்பாக வளரும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் இருந்தேன். பார்த்தா அந்த செடியெல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து போயிருச்சு. பச்சை மிளகாய் கன்று வந்து நிறையா கன்று, எக்கச்சக்கமான கன்றுகள் இருந்தது. அந்த கிட்டத்தட்ட ஒரு 100 கன்றுக்கிட்ட இருக்கும், அதுலேயே இத்தினூண்டு இடத்துலையே வந்து 100 கன்றுக்கிட்ட அந்த பச்சை மிளகாய் இருக்கும் கண்டிப்பாக. அது எல்லாமே வேரோடு வந்து பிடுங்கிட்டோம். அது சரி நம்ம மாற்றி நட்டு வைக்கலான்னு பார்த்தாலும் அது வந்து வளர மாட்டேங்குது, கருகிருச்சு ஃபுல்லாக. ஸோ அப்படின்றனால வந்து இனி தான் வந்து நம்ம பச்சை மிளகாய் கன்று வந்து போடணும். இப்போ வந்து என்னோடய செடியெல்லாம் நான் வந்து எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டேன். தப்பு எங்கள் மேலே தான் இருக்குது, நான் அது வந்து தப்பு இல்லைன்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்லலை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இருந்துருக்கு, அவங்க எடுத்திருக்காங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தப்பு எங்கள் மேலே தான். இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செடியை வளர்த்துட்டு பிடுங்கிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்து இருந்தது. இட்ஸ் ஓகே, இப்போ அதெல்லாம் வந்து போயிருச்சு. நம்ம செடிங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான க்ரோத் இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டுக்கும் வந்து ஒரு புது உறவு வந்து வந்திருக்கு. உறவுன்னா வந்து சொல்ல முடியாது, செடி தான். என்னென்ன செடி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி செடியும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி, பாவக்காய் செடி. நம்ம அந்த இடத்துல விதை போட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த சந்துக்குள்ளே. வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். அது அந்த சந்துக்குள்ளே வந்து செடி போட்டிருந்தோம், அந்த கொக்கோ பீட் வாங்கி அந்த ரோஸ் செடி வைக்கிறதுல அந்த வீடியோவை நீங்கள் வந்து போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். நான் வந்து அந்த சந்துக்குள்ளே வந்து செடி போட்டு விதை போட்டிருந்தேன். அந்த இதுக்கு விதை போட்டிருந்து ஒரு ஐ திங்க் பாவக்காய் தான் வந்து வந்திருந்தது. பாவக்காய் தான் வந்து வந்திருந்தது.
அப்புறம் தான் அவங்க இது பண்ணிட்டாங்க. அதனால என்னோட பாதி செடி வந்து போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எனக்கு அந்த தக்காளி வந்து அதுதான் காய் காய்க்கிற டைம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய காய் வந்து எங்களுக்கு தந்துச்சு. நிறைய காய்னால் ஒரு 4 காய் அந்த கிட்ட அந்த மாதிரி வந்து கிடச்சிது எங்களுக்கு. இப்போ வந்து நான் இன்னும் என்ன போடணுன்னா, எனக்கு இதெல்லாம் வந்து போடணுன்னு ஆசை. மல்லி, அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய். இந்த தக்காளி, மல்லி, பச்சை மிளகாய் இந்த மூணு வந்து போடணுன்னு தான் ஆசை. மற்ற எல்லாமே நம்ம காய்கறி நம்ம வீட்டிலே இருக்குது. இப்போ வந்து தர்பூசணி வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, தீபாவளி அப்போ. அப்போ தூத்துக்குடி போயிருந்தப்ப என் தங்கச்சி வந்து கொடுத்தான், வீடியோவில் காமிச்சிருப்பேன் அவளை. என் தங்கச்சி வந்து பாவக்காய்ச்சி இல்லை வெண்டைக்காய் விதையும் தர்பூசணி விதையும் கொடுத்தா. சரி, நான் வந்து வெண்டைக்காய் வந்து எனக்கு செடி வளரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டது. இன்னொன்று தர்பூசணி பார்த்திங்கன்னா ஒரு 2-4-5 விதை தான் வந்து வாங்கினேன். வெண்டைக்காய் மட்டும் ஒரு ஃபுல் இதாகவே கொடுத்தா. ஒரு வெண்டைக்காய் வந்து அந்த வெண்டைக்காயில் எக்கச்சக்கமான விதை இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அதுலேயே வந்து நிறையா விதை இருந்தது, அது கொஞ்சம் போட்டேன். அது வந்து 4-5 கண்ணனா வந்து இப்போ தான் வந்து வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் தர்பூசணி வந்து நான் நினச்சே பார்க்கல, தர்பூசணி வந்து வந்திருக்கு. சரி, நம்ம சும்மா போடுவோம், வந்தால் என்ன வராட்டினா என்ன அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து போட்டேன். பார்த்தா தர்பூசணி வந்து வந்துருச்சு, அது ஒரு ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் அந்த பாவக்காய் அங்கே வளர்ந்துருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாவக்காய் வந்து பிடுங்கிட்டு வந்து நம்ம அந்த செம்பருத்தி செடி இருக்கு இல்லைங்களா, அந்த செடிங்களுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து வருது. அப்புறம் வெங்காயம் வந்து அப்படியே வந்து அந்த மேலே அந்த செடி வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த செடி வந்து அப்படியே வந்து கருகாமல் நல்லா தான் இருந்தது. கீழே வந்து வெங்காயம் குட்டி சின்ன வெங்காயம் இருந்தது. அப்படின்றனால அந்த பாவக்காய் செடி பக்கத்துலேயே வந்து நான் அந்த இதை வச்சேன், அந்த வெங்காயத்தை. அதுக்கும் வந்து சூப்பரான க்ரோத் இருக்குது. இப்போ எனக்கு இந்த செடியெல்லாம் போனது தவிர எனக்கு இந்த 2-3 செடி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குங்கிற சந்தோஷம்தான் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு குட்டியோண்ட இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட ரோஸ் செடி அந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட வந்து மண் தர இல்லைங்கிறனால வந்து 2 தொட்டி நம்மக்கிட்ட வந்து சும்மா தான் இருந்தது, அதில் வந்து மண் இருந்தது. அப்படின்றனால 2 தொட்டி சும்மா கிடந்ததுனால அதில் வந்து ஒரு தொட்டியில் வெண்டைக்காய், அது வந்து வெண்டைக்காய் வந்து செடியாக தானே வரும். ஸோ அப்படின்றனால அதில் வந்து வெண்டைக்காய் போட்டேன். பாவக்காய் மட்டும்தான் கொடியாட்டம் வரும் அப்படின்றனால நான் பாவக்காய் மட்டும், அப்பா சொன்னால் இந்த செம்பருத்தி செடிக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே கொடியாட்டம் மேலே ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பாவக்காய் மட்டும் செம்பருத்திக்குள்ளே இருக்குது. மற்ற அந்த 2 வெண்டைக்காயும் கத்திரிக்காய் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, கத்திரிக்காய் சுத்தமாக வந்து வரவே இல்லை. ஐ திங்க் குட்டி குட்டி செடி இருக்குது, ஆனால் வந்து கத்திரிக்காயா இல்லை பாவக்காயா என்னன்னு சரியாக தெரியல, பார்ப்போம். வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, தர்பூசணி வந்து வந்துருச்சு. தர்பூசணி ஐ திங்க் கொடியாட்டம் தான் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் அந்த தொட்டியில் தான் இருக்கு நம்மளோட தர்பூசணி. இப்போ வந்து உங்களுக்கு என்னோட தேர்டா செகண்ட் கார்டன் அப்டேட் காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. கார்டனுக்கும் இப்போ வந்து சின்னோண்டு அழகான இடத்துல தான் நான் வந்து நம்மளோட செடியெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து காட்டுறேன் வந்து, இதுதான் நம்மளோட செம்பருத்தி செடி. அதுக்கு கீழேயே வந்து நம்மளோட இந்த பாவக்காய் செடி வந்து வச்சுருக்கேன், இல்லைங்க காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து நம்மளோட வெங்காயம், இது வந்து பாவக்காய், இது வந்து இந்த மாதிரி பைப்பாட்டம் வந்து வச்சுருக்கேன். இங்கே அந்த பைப்பில் வந்து அப்படியே மேலே சுருண்டுட்டு போய்கிட்டுன்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில, காயா இல்லை பூவா என்னன்ட்டு. ஆனால் காயாட்டமே இருக்குது, ஆனால் வந்து இது காய் இல்லையாமா பூ அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. இது வந்து இது நம்மளோட இந்த பாவக்காய் செடியெல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் வெங்காயமும் இருக்குது. ஐ திங்க் கத்திரிக்காய் வந்து வரலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செம்பருத்தி செடி பக்கத்துலேயே வந்து நம்மளோட ரோஸ் செடியெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ரோஸ். இப்போ தான் வந்து நம்ம ரோஸ்லாம் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடிக்கு வந்து சூப்பரான க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ், இந்த குட்டி பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, இதிலே நான் கிட்டத்தட்ட 5 பூக்கிட்ட வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து இப்போ அது வந்து நம்மளோட பன்னீர் ரோஸு. இதில் வந்து 2 மொட்டு இருக்குது, ஒரு மொட்டு விரிஞ்சு நான் வந்து பூ. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட வெண்டைக்காய். இங்கே பாருங்களேன், இப்போ தான் வந்து அந்த 2 இலை வரும் இல்லைங்களா,
அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து நம்மளோட இது தர்பூசணி. இது நம்மளோட பரண்டை, அதுக்கப்புறம் மாங்கன்று, துளசி, மல்லி. நம்ம தூக்கி அந்த இடத்துல வந்து வைக்கணும். இப்போதைக்கு வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்மளோட அந்த செம்பருத்தி எல்லாம் இருந்துச்சு. இது இந்த துளசி அதெல்லாம் வந்து இங்கே தான் இருந்தது நம்மளோடது. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் இப்படி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப குட்டி வீடியோ தான் இதோட, அவ்வளோதான் நம்ம வீடியோ. இப்போ வந்து நம்ம கார்டன் வந்து சூப்பராக இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். இன்ஸ்டாவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.